சேலத்தில் மளிகை கடை உரிமையாளரின் மகனை பட்டப்பகலில் கடைக்குள் புகுந்து 6 பேர் கொண்ட கும்பல் கடத்திச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இளைஞரை கடத்திச் சென்ற மர்ம நபர்களை சிசிடிவி காட்சியை வைத்து போலீசார் தேடி வருகின்றனர். ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த முல்லாராம் என்பவர் சேலம் சின்னக்கடை வீதியில் மளிகை கடை நடத்தி வருகிறார். இன்று காலை அவரது மகன் ஜெயராம் கடையில் இருந்தபோது அங்கு வந்த 6 பேர் ஜெயராமிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அவரை தூக்கி கொண்டு கடைக்கு வெளியே இருந்த சரக்கு வாகனத்தில் ஏற்றி கடத்திச் சென்றனர். இதுகுறித்த புகாரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கடையில் இருந்த சிசிடிவி பதிவை ஆய்வு செய்தனர். அதில் ஜெயராமனிடம் 6 பேர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதும் பின்னர் அவரை கடத்திச் சென்றதும் பதிவாகியிருந்தது. இந்த சிசிடிவி பதிவை வைத்து அவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். அப்புறம் ஒரு 6:45 சாவலாராம் பால் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தார். 6:45 அவன் வீட்டில் வரும்போது பின்னாடி 4-5 பசங்க வந்துட்டு நம்ம ஜெயராமுக்கு தூக்கிட்டு போனார். அவர் யாருன்னு தெரியலையே எனக்கு. ஜெயராம் உங்களுக்கு கடைக்கு கூப்பிட்றான், யாரும் பார்க்குறதுக்கு வந்திருக்கான் 4-5 பேர்னு. நான் அங்கே போகும்போது அங்கே இல்லை, அங்கே கூட்டம் தான் இருந்துச்சு. நான் ஒரு 10-15 பேர் இருந்துச்சு. என்ன ஆயிடுச்சுங்கிற ஜெயராமுக்கு தூக்கிட்டு போனாரே, அதுதான் நடந்தது. வேறு எதுவும் நான் பார்க்கவே இல்லை. அவன் யாருன்னு என்னான்னு தெரியல. எந்த பிரச்சனும் இல்லை, அவன் யாருன்னு தெரியலையே. கேமராவில் பார்த்தா கடுகெல்லாம் போட்டிருக்கேன், நம்ம ராஜஸ்தான் மூலியம் கார் தான் தெரியுது, வேறு யாரும் இல்லை.